வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேடியப்பம் மலையில் இருக்கோம். இந்த மலையில் இருக்கிற கனிம வளத்தை தான் நம்ம இப்போ சோதிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு காந்தத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய பாறை உட்காந்துட்டு இருக்கோம். இதில் வந்து இரும்பு தாது நாங்கள் சோதனை பண்ணிட்டு இருக்கோம். பாரு, அப்படியே அதை வந்து ஊட்டிக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு இதில் கனிம வளம் இருக்குது. இப்போது நோபல் பரிசு என்ற அமர்த்தியா சென் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் மட்டும் தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தா உலக வல்லரசு நாடுகளில் முதலிடத்தில் இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணத்தையும் அவர் அப்பயே சொல்லியிருக்காரு, என்னென்னா அந்த தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு செல்வ வளம் கனிம வளம் குவிஞ்சி கொட்டி கடை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை தமிழ்நாடு அரசு இந்த கனிம வளங்களை தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தினா, தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அந்நிய முதலாளிகளுக்கு, ஜிண்டால் பல வெளிநாடு முதலாளிகளுக்கு இந்த கனிம வளங்களை ஏற்றி கொடுக்கறதுக்காக ஒப்பந்தம் போட்டு கொள்ளையடிக்க போகிறாங்க. வேடியப்பன் மலை திருவண்ணாமலை, அது பக்கத்தில் நாம் இப்போ வேடியப்பன் மலையில் நிற்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த இரும்பு தாது இருக்கிற இந்த மலையில் இதை வந்து இரும்பு தாது, இதை வந்து ஹெமடைட் இல்லைன்னா மேக்னடைட்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நீங்கள் ஒன்றா இணையதளத்தில் கூட நீங்கள் தேடி பார்க்கலாம். இது மாதிரி கல் தான் இருக்கும், வெறும் கல் தான். இதில் வந்து இரும்பு தாது இருக்குது பாருங்கள். இதோட பேர் வந்து ஹெமடைட் இல்லைன்னா மேக்னடைட். இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 60-72% இரும்பு தாது இருக்குது. இதை தூளாக நொறுக்கி இதுலேருந்து இது கூட கொஞ்சம் கறி சேர்த்து லைம் ஸ்டோன் சொல்லுவாங்க சுண்ணாம்புக்கல் அதையும் சேர்த்து பிளாஸ்ட் ஃபர்னஸில் உருக்குனிங்கன்னா இதுலேருந்து இரும்பை நாம் பிரித்து எடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே தரைமட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3-4 கிலோமீட்டர் மேலே வந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட அந்த திருவண்ணாமலைக்கும் கவுதிமலைக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலான லெவலில் நிற்கிறோம். இதில் இந்த ஒரு மலையிலே பார்த்தீங்கன்னா 35 மில்லியன் டன் சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக இருக்காது. இந்த ஒரு மலையிலே 35 மில்லியன் டன்னா இது மூலம் இன்னும் 7 மலை இருக்குது. அந்த 7 மலையில் எவ்வளோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேடியப்ப மலை. இதுக்கு அடுத்த மலை பார்த்தீங்கன்னா கவுத்தி மலை அண்ணாண்டு இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இரும்பு தாதை இருக்குது. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை இருக்குது. திருவண்ணாமலை கிட்டத்தட்ட ஈக்குள்ளுக்கு நம்ம ஹைட்டில் வந்திருக்கோம். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இரும்பு தாது இருக்குது, நான் உறுதி செஞ்சுருக்கேன். அதை நான் எப்படி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ந்து மேலே வந்திருக்கோம். இந்த பாருங்கள், இது 3 கிலோமீட்டர் மேலே வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சாதா ஒரு மேக்னெட்டு, இந்த மேக்னெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இரும்பு தான் ஒட்டும், சாதா இருக்க தரையில் இருக்கிற வீட்டில் கல்லு ஒட்டாது. இதை வச்சுன்னா உங்களுக்கு நான் இரும்பு இருக்குன்னு உறுதி செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மேக்னெட் வந்து உங்கள் சாதாரண கல் இருக்குது, இந்த கல்லில் பாருங்கள் ஒட்டுறேன். பாருங்கள், சாதாரண கல்லாக இருந்தால் கீழே விழுந்துடும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒட்டுது. பாருங்கள், எடுக்கிறது எவ்வளோ சிரமமாக பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும் பாருங்கள். திரும்ப பாருங்கள், வச்சுருப்பாருங்க, இதில் ஒட்டுது, இதில் ஒட்டுது, இதில் ஒட்டுது பாருங்கள், இதில் ஒட்டு எல்லாத்துலையும் ஒட்டுது. சரி பார்த்துங்க, நான் சொன்ன பிறகு பேசுகிறேன். கல் எங்கே காந்து வைக்கிறேன். ஜிண்டால் விஜயன் நகர் ஸ்டீல் லிமிடெட். சொல்லுங்க சொல்லுங்க. அதான் கலங்கி போடுறது. இப்போ நாம் இந்த வேடியப்ப மலையில் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கள், சுற்றி மலை தான் இருக்குது. இப்போ அரசு இணையதளத்தில் டிக்கோவில் வந்து 35 மில்லியன் டன் இந்த மலையிலேருந்து இரும்பு தாது எடுக்க போகிறதா ஜிண்டால் நிறுவனம், அதாவது ஜிண்டால் விஜயநகர் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்டுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க 400 கோடியில். இந்த மலை 35 மில்லியன் டன் சத்தியமாக இல்லை, இது அதுக்கும் பல மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த வேடியப்ப மலையில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 டன் மாரி 500 மடங்கு இருக்கும் இரும்பு தாது. இதுக்கு அந்தாண்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கவுத்தி மலை இருக்குது, அது இதை விட அதிகமாக இருக்குது அதில் இரும்பு தாது. அந்த 35 மில்லியன் டன் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பொய் கணக்காக சொல்லியிருக்காங்க. அதோட கூடுதலான இரும்பு தாது இந்த மலைகளில் இருக்குது.